எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்கே சினி அப்டி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம்னா, நம்ம எச்சினோ தீக்கத்தில் நம்ம நட்டி நடித்து வெளிவந்து மாபெரும் வெற்றி பெற்ற படம் சதுரங்க வேட்டை. ஃபஸ்ட்டு படத்துலேயே நம்ம எல்லாரையுமே மிரட்டி எடுத்துட்டாப்ல. யாரா இந்த மனுஷன், எங்கிருந்தா வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவரை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. நம்ம எச் வினோத்தோட ஃபஸ்ட்டு படமே சிறப்பான தரமான சம்பவம். அதுக்கடுத்து அவருடைய கெரியரே பார்த்தீங்கன்னா, அப்பு தான் தீரன் அதிகாரம் ஒன்று, அதுக்கடுத்து வலிமை, இன்னொரு படமும் நம்ம அஜித் சார் கூட தான் பண்ணுறாங்க. அவருடைய கிராப்பே பார்த்தீங்கன்னா அப்பு தான், ஆனால் என்ன, இன்னும் வலிமை படம் ரிலீஸ் ஆகலை. அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அவருடைய கிராப் மறுபடியும் மேலேயே போகுதா இல்லை கீழே இறங்குதா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா என்ன தான் இந்த படம் ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பில் வந்திருந்தாலும் அந்த படம் ஹிட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு யாராலையுமே கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. என்ன நடக்கும் அப்படின்றது யாருக்கும் தெரியாது. அது எப்பேற்பட்ட ஆக்டருடைய படமாக இருந்தாலும் சரி, அந்த படத்தில் நம்ம ரஜினிகாந்த் அவர் நடித்தாலும் சரி, இல்லை விஜய் சார் அவர் நடித்தாலும் சரி, இல்லை அஜித் சார் யார் நடித்தாலும் சரி, மக்களுக்கு அந்த படம் பிடிக்கலன்னா அந்த படத்தில் எவ்வளோ பெரிய ஆக்டர் இருந்தாலும் அந்த படம் ஃப்ளாப்பு தான். ஸோ அதனால் இந்த படத்துடைய ரிசல்ட்டுக்கு அப்புறமா தான் நம்மளால் கன்ஃபார்ம் பண்ண முடியும் நம்ம எச்சினத்துடைய கிராப் மறுபடி மேலேயே போகுதா இல்லை கீழே போகுதா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சதுரங்க வேட்டை படத்தோடைய வெற்றிக்கு அப்புறமா இந்த படத்தோடைய செகண்ட் பார்ட் நாங்கள் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தாங்க. ஆனால் இந்த படத்தை டைரக்ட் பண்ணது நம்ம எச் வினோத் இல்லை, ஆனால் இந்த படத்தோடைய ஸ்டோரி என்னமோ நம்ம எச் வினோத் தான். அவருடைய ஸ்டோரியை தான் இன்னொரு டைரக்டர் டைரக்ட் பண்ணியிருக்காப்புல. ஆனால் டைரக்ட் பண்ணாங்களே தவிர இது வரைக்கும் இந்த படம் ரிலீஸ் ஆகவே இல்லை. ஏகப்பட்ட பஞ்சாயத்து, நம்ம அரவிந்த் சாமிக்கு சம்பளம் பாக்கி அது இதுன்னு சொல்லிட்டு பிரச்சனையாகவே போயிட்டு இருக்கு. எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம், இந்த படம் எப்போ தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த படத்தில் நம்ம த்ரிஷா அவங்க தான் ஹீரோனியா பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் இந்த படம் ஒரு மிகப்பெரிய கம்பேக்காக இருக்கும். அதாவது இண்டஸ்ட்ரி முழுக்கும் இந்த படத்துக்கு ஒரு பயங்கரமான ரிப்போர்ட் இருக்குது. தாறு மாறான படங்க, கண்டிப்பாக இந்த படம் வெளியே வந்துச்சுன்னா இட்டு தான், அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி பெரும்பாலும் எல்லா படத்துக்குமே நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே இந்த படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்காமல் அரவிந்த் சாமிக்கும் இந்த படம் ஒரு மிகப்பெரிய கம்பேக்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த சதுரங்க வேட்டை 2 படத்தை பற்றி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் இப்போ எல்லா பிரச்சனையுமே பேசி முடிச்சிட்டாங்களா மேம். நம்ம அரவிந்த் சாமியும் இப்போதைக்கு நான் டப்பிங் பேச வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டாரான். அதாவது அவருக்கு கொடுக்க வேண்டிய சம்பள பாக்கியை கொடுத்து ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிச்சிட்டாங்க. செட்டில் பண்ண உடனே அவர் வந்து டப்பிங் பேசி படத்தை கம்ப்ளீட் பண்ணி ஜனவரி மாதம் தேட்டருக்கு இந்த படத்தை கொண்டு வராங்களா மேம். அதாவது 2022 ஜனவரி மாதம் இந்த படம் இப்போது தேட்டருக்கு வரப்போகுது. அந்த விஷயத்தை அவங்களே இப்போ அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம், படத்தோடைய ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு இந்த படத்தை எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க. அதிகாரப்பூர்வமாக டேட் சொன்னதுக்கப்புறம், அதாவது இப்போதைக்கு ஜனவரி மாதம் வரப்போது சொல்லியிருக்காங்களே தவிர டேட் ஒன்று சொல்லவே இல்லை. வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் இந்த சதுரங்க வேட்டை 2 கெந்தளிக்கிறா வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் கமலில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப், அதுக்கப்புறம் அந்த பெல் ஐக்கன் எல்லாமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் படையில் வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.